எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறு பாதுகாப்பு படையினருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். லடாக் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 2 நாள் பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று காலை எல்லைப் பகுதிக்கு சென்றிருந்தார். முதலில் லடாக் எல்லைப் பகுதியில் படைகளின் தயார் நிலை குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், ராணுவ தளபதி நரவானே, வடப்பிராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லுகுங் என்னும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனை சாவடிக்கு சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அமைச்சர் இந்திய எல்லையை பாதுகாக்கும் பணியிலும் வெயிலிலும் இரவு பகலாக பணியாற்றி வரும் நமது நாட்டு ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லையை மட்டுமின்றி 130 கோடி இந்திய மக்களின் கௌரவத்தையும் காப்பாற்றி வருவதாக கூறினார். இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது உறுதிபட தெரிவித்தார். मामला हल होना चाहिए, लेकिन मैं इतना यकीन दिलाना चाहता हूं कि भारत की 1 इंच जमीन को भी दुनिया की कोई ताकत छू नहीं सकती है, उस पर कब्जा नहीं कर सकती है। இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் ஆய்வு நடத்தினார். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறும் அவர் பாதுகாப்பு படையினரை கேட்டுக்கொண்டார். பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கேட்டுக்கொண்டார்.